சிட்லப்பாக்கம் காவல் நிலையம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகத்தில் அதிக அளவு போதையால் குற்றங்கள் நடைபெற்று வருவதால் இன்று போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டத்தினை முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரம் காவல் ஆணையாளர் அமல்ராஜ் மற்றும் துணை ஆணையாளர் ஜோஸ் தங்கையா, உதவி ஆணையாளர் முருகேசன் ஆகியோரின் ஆணைக்கிணங்க சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் மகுடீஸ்வரி தலைமையில் 100 மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுடன் உறுதிமொழியேற்று பின்னர் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போதை விழிப்புணர்வு பதாதைகளுடன் பேரணியாக சென்றனர். மேலும் சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு போதை பயன்பாடு மற்றும் கடத்தலுக்கு எதிரான துண்டு பிரசுரங்களையும் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சிட்லப்பாக்க காவல்துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு ஆளாகாமல் அடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை